Hello Nanba, welcome back. Today we will talk about Java polymorphism. Okay, polymorphism is compile time, runtime. And the compile time is method overloading. Runtime is method overriding. In this video, method overloading. Method overriding. Polymorphism is one. So, now example. We will school. So, all one. Over character. So, this is polymorphism. So, method overloading. I ignore real life example. Compare RT office. Okay. Now, we have bike number. So, bike number detail. இப்போ அவரோட நேம் தெரியும் பட் அவர் பைக் நம்பர் அவர் வீட்டு அட்ரஸ் எல்லாம் வேணும்னா சோ அப்ப என்ன செய்யலாம் நேம் எல்லாம் கொடுக்கலாம் அப்ப யூசர் வந்து ரெண்டுல எதனாலும் கொடுக்கலாம் சோ நம்பராலும் கொடுக்கலாம் இல்லனா அவர் வந்து அவரோட யூசர் நேம்லாம் கொடுக்கலாம் நம்ம இத கொடுத்து நம்ம யூசர் வந்து கொடுக்கிற மாதிரி நமக்கு வந்து அவுட்புட் வேணும் ஓகே அதுக்கு எப்படி நம்ம புரோகிராம் எழுதுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஓவர்லோடிங் கான்செப்ட் அப்ளை பண்ணி ஓகே பாத்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கேன் பைக் நம்பர் வந்து சும்மா ரேண்டமா ஒரு 5 நம்பர் கொடுத்துட்டேன் சோ அதே மாதிரி அவங்களோட நேமோ ஜாக் ஸ்மித் ராக்கு I மாதிரி ஒரு 5 நேம் கொடுத்துட்டேன் சோ 5 நேம் இருக்கா யா 5 இருக்கு இப்போ என்ன செய்யணும்னா அட்ரஸ்லாம் பிரிண்ட் பண்ணுவோம் சிம்பிளா இப்போ நம்ம நேம் கொடுத்தனா அவங்களோட கரெஸ்பாண்டிங் ஒரு நேம் நம்ம நேம் இன்புட் கொடுத்தா அவரோட பைக் நம்பர் நமக்கு அவுட்புட்ல வர போகுது ஓகே இப்போ சிம்பிளா நம்ம பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன செய்ய போறோம் நம்ம ஃபங்க்ஷன் எழுதணும் எப்படி நம்ம ரெண்டு ஃபங்க்ஷன் எழுதணும் சோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்புட் வந்து இன்டிஜர் அதாவது பைக் நம்பர் வாங்குற மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா யூசர் டே வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எப்படி எழுதணும்னா ஒரு சூடோ கோட் பார்க்கலாம் நமக்கு ரிட்டர்ன் பண்ண போறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அது வந்து இன்டிஜர் ரிட்டர்ன் பண்ணும் Function name is bike search bike number search bike number okay now we will get argument integer okay integer vaangi so we the array compare panni irundha user name nama corresponding user name return pannuvom innora function enna seivomna so appo namakku return panna poradhu integer illa string okay அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் வந்துச்சுவோம் int சோ அது ஆர்குமென்ட் என்ன எடுக்க போறதுனா search by name அவரோட நேமை யூஸ் பண்ணி நம்ம search பண்ண போறோம் நேம் ஓ இன்புட்டா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நேம் எடுக்கும் அதாவது ஒரு ஸ்ட்ரிங் எடுக்கும் ஓகே இது என்ன செய்யணும்னா சோ கரெஸ்பாண்டிங் ஸ்ட்ரிங்கை கரெஸ்பாண்ட் பண்ணி அதோட இன்டெக்ஸை கண்டுபிடிச்சி அந்த இன்டெக்ஸ்ல இருக்க நமக்கு வந்து இப்போ எப்படி சொல்லலாம் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா ஜாக்கோட பைக் நம்பர் பாத்தீங்கன்னா 765 அதோட ஸ்மித் சோ இதோட இன்டெக்ஸ் சேமா இருக்கும் இது நேம் என்ன செய்யணும்னா சோ அந்த நேமோட இன்டெக்ஸ் இதல கண்டுபிடிச்சு அந்த இன்டெக்ஸ்ல உள்ள இந்த பைக் நம்பரை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும் சோ அதே மாதிரி தான் search by bike number இப்போ பாத்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் வந்து ஒரு வேற ஃபங்க்ஷன் இருக்கும் சோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் தான் பாத்துறோம் சோ இதே மாதிரி இன்புட் வந்து நிறைய தேவைப்படுது பட் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து அப்ப நிறைய எழுதணும் இதெல்லாம் ஒரே ஃபங்க்ஷன் நேம்ல கொடுத்தோம்னா நமக்கு வந்து கால் பண்ண ஈஸியா இருக்கும் சோ அப்போ நமக்கு வந்து ஒரு வாட்டி ஒரே ஃபங்க்ஷன் நேம்னா ஈஸியா இருக்கும் நமக்கு கால் பண்ண பைக் நம்பர் பைக் நேம் அப்படி கால் பண்ண போல அப்போ இததான் மெத்தட் ஓவர்லோடிங் வாங்க சோ நம்ம யூஸ் பண்ண போறது ஒரே ஃபங்க்ஷன் நேம் தான் ஆனா ஆர்குமென்ட் மட்டும் மாற போகுது சோ இதல பாத்தீங்கன்னா இன்டிஜர் இதல ஸ்ட்ரிங் சோ அந்த மெத்தட் ஓவர்லோடிங் எப்பலாம் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஆர்குமென்ட்டை மாத்தலாம் சோ டைப் டேட்டா டைப் மாத்தலாம் இப்போ பாத்தீங்கன்னா இன்டிஜர் மாத்திருக்கேன் ஸ்ட்ரிங் மாத்திருக்கேன் ஆனா நம்பர் ஆஃப் பாராமீட்டர் பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே ஒண்ணு தான் சோ இப்படி பண்ணலாம் இல்லனா என்ன செய்யலாம்னா So, this is one integer pass and two integer pass. Now, we will method overload. Okay, now simple. Search bike name. This is search bike name. Now, two methods are name. So, we call it simple method name. Argument pass. We input it. So, direct type integer user input name. Argument automatically. So, the corresponding method we call இப்போ பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் டைப் வந்து கவலையே இல்ல நீங்க என்ன டைப்லாம் கொடுக்கலாம் சோ ரெண்டு சேமா இருக்கும் ரெண்டு டிஃபரண்டா இருக்கும்னு கவலை இல்ல நம்பர் ஆஃப் ஆர்குமென்ட் மட்டும் தான் நீங்க பார்க்கணும் சோ ஆர்குமென்ட்டும் டேட்டா டைப் இந்த ரெண்டு தான் பார்க்கணும் சோ இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னு பார்க்கணும் இந்த ரெண்டுல ஏதாவது டிஃபரண்டா இருந்தாலே போதும் நம்ம வந்து ஓவர்ரைட் பண்ணலாம் இல்லனா ஓவர்லோட் பண்ண முடியாது சரி ஓகே இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷனும் search bike னு கொடுத்துட்டேன் இது வந்து பைக்கோட நம்பர் வாங்க போகுது சோ நான் என்னால இன்டிஜர் நம்பர்னு வாங்கிடுறேன் இதுல string நேம் அதனால சிம்பிளா NA னு வெச்சுக்கலாம் இந்த இடத்துல நான் கேபிடல் S கொடுத்துறேன் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா நம்பரை வாங்கினோம் சோ இந்த நம்பரோட இன்டெக்ஸ் நம்ம இதல கண்டுபிடிக்கணும் ஓகே இப்போ என்ன செய்ய போறோம்னா இது வந்து லோக்கல் வேரியபிள் சோ அப்ப நம்ம இத வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் டிக்ளேர் பண்ணனும் நம்ம எங்கனா அக்சஸ் பண்ணிக்கலாம் அதனால இத ரெண்டையும் நம்ம கிளாஸ்க்கு வெளிய டிக்ளேர் பண்ணிக்கலாம் ஓகே கட் paste ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து இந்த மொத்த கிளாஸ்க்குள்ளேயும் நம்ம எங்கெல்லாம் அக்சஸ் பண்ணிக்கலாம் சிம்பிளாக. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் நினச்சி போகிறேன் ஃபார் லூப் யூஸ் பண்ணி அந்த அரேவை ஐட்ரேட் பண்ண போகிறேன். இன்ட்டு i = 0, i > ஸோ நம்ம பைக் நம்பரோட லென்த்து நம்ம நம்பரை யூஸ் பண்ணி தான் சர்ச் பண்ணோம். பைக் நம்பர் டாட் லென்த், சாரி லென்த். ஓகே ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா யூஸர் கொடுத்த இன்புட் நம்பரும் அதில் இருக்க பைக் நம்பரும் நம்மளுக்கு சேமாக செக் பண்ணணும். ஓகே if okay number double = okay and the array oda name bike number index pathina so i same mara da enichina so nama and corresponding la irka avaroda name namakku return pananum. Okay appo return so nama string name anal name of okay அந்த இண்டெக்ஸோ அந்த ஐயில் இருக்க இண்டெக்ஸை நமக்கு ரிட்டர்ன் பண்ணிட வேண்டியதான். அப்படி இல்லைன்னா நினச்சிங்கன்னா ஸோ நாட் ஃபவுண்ட் டேட்டான்னு வரணும். அதனால் அந்த ஃபார் லூப் முடிஞ்சோடனே நம்ம system.out.println டேட்டா நாட் ஃபவுண்ட்னு வச்சுக்கலாம். ஸோ டேட்டா நாட் ஃபவுண்ட். ஓகே இப்போ அதே மாதிரி நம்ம வந்து சர்ச்சு நம்பரு ஸோ இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட். இந்த இடத்துல பைக் நம்பருக்கு பதிலாக நம்ம நேம்னு கொடுக்கணும். ஓகே நேம் இந்த இடத்துலையும் ஸோ நேம் இருக்கணும். நான் == யூஸ் பண்ண முடியாது. ஸ்ட்ரிங்கை நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிங்குக்கு வந்து ஈக்குவல்ஸ்னு மெத்தட் இருக்குது, நம்ம அதை கால் பண்ணணும். ஸோ number.equals நம்பர் டாட் ஸோ நம்பரில் நேமாக NA.equals. ஓகே க்ளோஸ் பண்ணிடலாம். இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா ஸோ நேமில் இல்லை பைக் நம்பரில் கரஸ்பாண்டிங் அதோட நம்பர் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே பைக் நம்பர். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே டேட்டா நாட் ஃபவுண்டு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபங்க்ஷனில் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ஆயிரும். அதுக்கப்புறம் இதுக்குள்ள ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது, அதனால் பிரச்சனை இருக்காது. பட் அப்படி இதாகலாம்னா நமக்கு இந்த இஃப் கண்டிஷன் 2 அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டே போகுது, அப்போ இது பிரிண்ட் ஆகும். ஆனால் அங்கே ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கோம், அங்கே கடைசி எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா அந்த இடத்துல கடைசி ரிட்டர்ன் நல் கொடுத்துக்கலாம். ஸோ அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து எரர் வராது. நல் ஓகே நல்லுனா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஓகே இந்த இடத்துல செமிகோலன் வைக்க வந்துட்டேன். ரிட்டர்ன் நல். ஓகே இப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நான் யூஸர்ட்டேருந்து இன்புட் வாங்கணும். அதுக்கு நம்ம ஸ்கேனரை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் java.util.star. ஓகே இல்லைனா ஸ்கேனரை டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிடுவோம். ஸ்கேனர். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேனருக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸ்கேனர் obj = நியூ ஸ்கேனர். இதில் பார்த்தீங்கன்னா system.in. ஓகே இப்போ யூஸர்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு வாங்கணும் அவர் எப்படி சர்ச் பண்ண போகிறான்னு. அதனால் நம்ம யூஸர்கிட்ட அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணோம். system.out.println how do you going to search அப்படின்னு கேட்கலாம். how do you going to search ஆப்ஷன் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா பைக் நம்பர்னு கொடுக்கலாம். பைக் நம்பர். ஓகே ஸ்லாஷ்னு கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து நியூ லைனில் வரும் 2. இல்லைனா யூஸர் நேம்னு கொடுக்கலாம் சிம்பிளாக நேம். ஓகே லாஸ்ட்டாக செமிகோலன் கொடுக்கலாம். இப்போ யூஸர்ட்டேருந்து ஒரு இன்டிஜர் வாங்கணும். அப்போ நம்மளுக்கு ஒரு இன்டிஜர் தேவை. அப்போ int ch ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம chல் வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம். =obj.nextInt ஏன்னா நம்ம வாங்க போகிறது ஒரு இன்டிஜர். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து 1 கொடுத்தாலும் நம்ம என்ன செய்யணும்னா, ஸோ சிஹெச் டபுள் ஈக்குவல் டு கண்டிஷன் செக் பண்ணோன்னா அவர் வந்து நம்பர் பைக் நம்பர் யூஸ் பண்ணி சர்ச் பண்ண போகிறாருன்னு அர்த்தம். அப்போ சிம்பிளாக அந்த இடத்துல சர்ச்சு ஓகே, ஃபங்க்ஷன் நேம் என்ன கொடுத்தோம், சர்ச்சு பைக்கா, ஓகே சர்ச்சு பைக்கு. ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம யூசர்லேருந்து வாங்கணும். ஓகே, அதை வேணால் டேரெக்டாக இவ்வளோ போடலாம். சரி வேண்டாம், கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இன்ட்டு என்ஓ நம்பர்னு வச்சுக்கலாம். ஸோ நம்பர் நம்ம வேரியபிள் எங்கேயும் யூஸ் பண்ணலாம் அந்த வேரியபிள். ஓகேங்க, ஏற்கனவே என்1 தான் போட்டுக்கோம். சரி பிரச்சனை இல்லை, இதுக்கு ரெண்டும் இப்போ நான் நினச்சப்பறேன்னா யூசர்கிட்ட வந்து கொடுக்கணும். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்லாம் என்டர் த பைக் நம்பர்னு வாங்குவோம். என்டர் த பைக் நம்பர் ஓகே, அதை நம்பரில் ஸ்டோர் பண்ணி நம்ம அதுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். ஓகே, நம்பர் ஈக்குவல் டு ஓபிஜே டாட் நெக்ஸ்ட் இன்ட்டு நெக்ஸ்ட்டு எங்கே இருக்குது, ஓகே இந்தா இருக்குது. இப்போ இதை நம்ம சிம்பிளாக அந்த சர்ச் பைக்குள்ளே பாஸ் பண்ணிடலாம். ஓகே, இந்த சர்ச் பைக் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அவரோட நேமை யூஸ் பண்ணுவோம், பிரிண்ட் ரிட்டர்ன் பண்ணுவோம். அப்போ அதை நம்ம சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்லாம் பிரிண்ட் பண்ணி காமிக்கணும் யூசர்கிட்ட. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்லாம் த ஓனர் ஆஃப் த பைக் நேம்னு வச்சுக்கலாம். ஸோ ஓனர் ஆஃப் பைக் இஸ்ன்னு போட்டு இதை நம்ம கன்கார்டினேட் பண்ணி பிரிண்ட் பண்ணி விட்டுடலாம். ஓகே, லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இதே மாதிரி தான் நம்ம சிஹெச் 2 பண்ண போகிறோம். அதனால் இதை சிம்பிளாக நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் காப்பி பேஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா எல்ஸ் இஃப் கொடுத்துருக்கேன். எல்ஸ் இஃப் சிஹெச் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 என்டர் த யூ ஓனர் நேம்னு வச்சுக்கலாம். என்டர் த ஓனர் நேம், ஓனர் நேம் ஓகே. இது பார்த்திங்கன்னா நம்ம வாங்க போகிறது ஒரு ஸ்ட்ரிங்கு, அதனால் இன்ட்டு வச்சுக்கலாம். இந்த இடத்துல என்ஏன்னு கொடுத்துக்கலாம். அப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங்காக டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங்கு சாரி என்ஏ ஓகே. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சிம்பிளாக என்ஏ இந்த நம்பர் ஆஃப் தி நம்பர் ஆஃப் ஓகே த பைக் நம்பர் ஓகே பைக் நம்பர் இஸ்ன்னு வச்சுக்கலாம். பைக் நம்பர் இஸ் ஓகே. இப்போ நம்ம ப்ரோக்ராமாக ரன் பண்ணுவோம். ஆனால் ஒரு எரர் இருக்குது, என்னென்னு கண்டுபிடிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கால் பண்ணது எல்லாமே ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ளே கால் பண்ணியிருக்கோம். ஸ்டாட்டிக் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் மெத்தட் மட்டும் தான் கால் பண்ண முடியும். நம்ம கிரியேட் பண்ணது எல்லாமே நான் ஸ்டாட்டிக் மெத்தட். யா பார்த்தீங்கன்னா நம்ம ரன் பண்ணால் நம்மளுக்கு அந்த எரர் தான் வரும். யா வந்துட்டு ஸோ என்ன வருது ஓகே. இங்கே கிளாஸை க்ளோஸ் பண்ணாமல் விட்டுருக்கேன். இது எங்கே க்ளோஸ் பண்ணல ஓகே. இது ஃபார் லூப் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிளாஸை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது ஓகே. சாரி, இதை தான் நம்ம கிளியர் பண்ணணும். இங்கே தான் நான் அதுக்கு முன்னே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, வேறு இந்த கிளாஸ்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன வருது, இன்ஸ்டன்ட் டு கம்ப்ளீட்டா ஓகே. ஏதோ பிரச்சனை இருக்கா? ஐயா ஆமாம், ஃபார் லூப் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இதில் எந்த பிரச்சனையும் இல்லையே. ஸோ நம்மளுக்கு ரிட்டர்ன் நல்ல தான் பிரச்சனை வருதா பார்ப்போம். ஸோ இது அந்த ஸ்டாட்டிக் மெத்தட் எடுத்து. ஸோ அதுக்கு என்ன இன்சர்ட் டு கம்ப்ளீட் கிளாஸ் ஓகே ஓகே. கடைசி கிளாஸை க்ளோஸ் பண்ணலையா? ஆமாம், மெயின் மெத்தடு கடைசி கிளாஸ் மெத்தடு ஓகே. இப்போ ரன் பண்ணோம். ஓகே, உங்களுக்கு அந்த ஸ்டாட்டிக் மெத்தட் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு அது மட்டும் தான் ப்ராப்ளம் வருது. அதனால் இந்த இடத்துல நான் ஸ்டாட்டிக் மெத்தடை அதை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸ்டாட்டிக் ஓகே. அதே மாதிரி இங்கேயே ஸ்டாட்டிக் கொடுத்துக்குறேன். ஸ்டாட்டிக் ஓகே. இப்போ ரன் பண்ணோம், இந்த பிரச்சனை இருக்காது. ஓ மை காட், இப்போ நிறைய பிரச்சனை வருது. ஆப்ஜெக்ட் இஸ் நெவர் க்ளோஸ்டா ஓகே. cannot be resolved to available return ஓகே. வாங்க Yes, object instance create panna object use panni access panna mudiyum na indha edathila static kudukuren static okay idhiyum static ah kudukuren static okay indha edathila nama class name kudukukalam class name pathina polymorphism dot okay correct ah yeah adhe mari da indha edathiliyum okay dot adhe mari ingeyum kudukalam okay vera indha edathile kudukanum so na kuduthittu okay and ba debug panniyaachi so nariya problem vanduchi and null undu nama use panna mudiyadhu okay அதனால என்னன்னா ஸ்ட்ரிங்னா சிம்பிளா not found னு நான் ரிட்டர்ன் பண்ணிருக்கேன் ஓகே அதே மாதிரி ஸ்டாட்டிக் வேரியபிளா யூஸ் பண்ணி கிளாஸ் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணிருக்கேன் அப்புறம் வேற என்ன செஞ்சிருக்கேன் சோ அந்த இடத்துல ரிட்டர்ன் 0 கொடுத்திருக்கேன் ஏன்னா இன்டிஜர் வந்து பிரைமரி டேட்டா டைப் நான் nullங்கிறது ரெஃபரன்ஸ் சோ அதை அப்படி பண்ண முடியாது நமக்கு அது எரர் வந்திருக்கு ஓகே மத்தபடி இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல இந்த ரெண்டு சேஞ்ச் தான் பண்ணிருக்கேன் ஓகே இப்போ நம்ம ரன் பண்ணலாம் ஓகே இப்போ நாம பாத்தீங்கன்னா பைக் நம்பர் ஓகே நேம் கொடுக்கலாம் ஓகே ஐயோ சாரி okay இப்போ நேம் கொடுங்க நேம் காக்கு சோ நம்ம அங்க ராக் கொடுத்துறோம் பாப்போம் the bike number பாத்தீங்கன்னா 367 னு வந்துச்சு சோ ஓகே இப்போ நம்ம புரோகிராம் வர்க் ஆகுது மதிய நேரத்துல நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் 367 கொடுப்போம் ஓகே இப்போ மதியனா நான் 1 கொடுக்கேன் 367 சோ 36 பாத்தீங்கன்னா ராக் னு வந்துச்சு சோ ஏனா 012 சோ கரெக்ட்டா தான் வந்திருக்கு 012 ராக்கும் 367 மேட்ச் ஆகுது சோ அவ்வளவு நமக்கு வீடியோ இன்னைக்கு வீடியோ கம்பைல் டைம் பாலிமார்பிசம் அதாவது மெத்தட் ஓவர்லோடிங் பத்தி பார்த்தோம் வாய்க்கு முன்னாடி முக்கியமான விஷயம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இத வச்சு தான் பாத்துறோம் இதே மாதிரி ரெண்டு ஆர்குமென்ட் வச்சு பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த டைப் கன்வர்ஷன் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அது என்னன்னு வேணா நம்ம அடுத்த வீடியோல டீடைலா பாப்போம் சோ இதே இதுல பாத்தீங்கன்னா இப்போ நான் ரெண்டு டேட்டா டைப் கொடுக்கேன் இந்த இடத்துல இன்ட் கொடுக்க ஓகே இப்போக்கி பார்க்கலாம் சோ இன்ட் கொடுக்கேன் அதே மாதிரி இந்த இடத்துல ரெண்டு float data type கொடுத்திருக்கேன் இப்போ நான் ஓகே இல்ல கன்ஃபியூஷன் பண்ணதானே ஓகே நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் புதுசா கன்ஃபியூஸ் ஆகாது ஓகே அடுத்த வீடியோல சந்திப்போம்